Hello, students. In this video, we are going to learn 9th standard civics first unit forms of government and democracy. Here we have four learning objectives to know the forms of government. அறிந்து கொள்வது டு அண்டர்ஸ்டாண்ட் the மீனிங் ஆஃப் democracy மக்களாட்சியின் பொருளை அறிந்து கொள்வது டு நோ த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் democracy மக்களாட்சியின் நன்மைகள் மற்றும் தீமைகளை அறிந்து கொள்வது டு நோ த சேலஞ்சஸ் டு இந்தியன் democracy இந்தியாவில் மக்களாட்சிக்கு இருக்கும் சவால்களை அறிந்து கொள்வது லெட் இஸ் சி த introduction தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸிஸ்டிங் இன் திஸ் வேர்ல்டு many countries ஆஃப் த வேர்ல்ட் ஃபாலோவிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பட் த மாடர்ன் world ப்ரிஃபர்ஸ் democracy இந்த உலகத்தில் பல்வேறு விதமான அரசாங்க அமைப்புகள் காணப்படுகின்றது ஒவ்வொரு நாடுகளும் அரசாங்க அமைப்புகளில் வேறுபடுகின்றது இருந்தாலும் இன்றைய நவீன உலகமானது மக்கள் ஆட்சியைவே பெரிதும் விரும்புகின்றது லெட் இஸ் move டு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அரசுகளின் அமைப்புகள் த கவர்னன்ஸ் ஆஃப் நேஷன்ஸ் டிஃபர்ஸ் சேம் சிக்னிஃபிகண்ட்லி பேஸ்ட் ஆன் ஹூ ஹாஸ் பவர் அரசுகளின் ஆட்சி யார் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் என்பதை வைத் மையமாக வைத்து அங்கு வேறுபடுகின்றது டேரா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அரிஸ்டாக்ரசி மோனார்கி ஆட்டாக்ரஸி oligarchy, தியாக்ரஸி democracy அண்ட் ரிப்பப்ளிக் அரசுகளின் அமைப்புகளில் பல்வேறு வகைகள் காணப்படுகின்றது அரிஸ்டாக்ரசி அரிஸ்டாக்ரசி பிரபுக்களின் ஆட்சி மோனார்கி மன்னர் ஆட்சி ஆட்டோக்ரசி ஏதேச்சதிகார ஆட்சி ஆலிகார்கி குழுவாட்சி தியாக்ரசி இறைமை ஆட்சி அல்லது மதகுரு ஆட்சி டெமோக்ரஸி மக்களாட்சி அண்ட் ரிப்பப்ளிக் குடியரசு ஆட்சி இது அரசுகளின் பல்வேறு அமைப்புகளாகும் நாம் ஒன்றொன்றாக பார்க்கலாம் அரிஸ்டாக்ரசி உயர்குடிமக்கள் ஆட்சி அல்லது பிரபுக்களின் ஆட்சி என்று அறியப்படுகின்றது இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் ஆல் த பவர்ஸ் ஆர் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் எ ஸ்மால் ப்ரிவிலேஜ் ரூலிங் கிளாஸ் ஸ்பெஷலி நோபல்ஸ் இந்த உயர்குடிமக்களுடைய ஆட்சி அல்லது பிரபுக்களின் ஆட்சியில் எல்லா அதிகாரங்களும் ஒரு சிறிய அதிகார வர்க்கத்திடம் இங்கே காணப்படுகிறது எக்ஸாம்பிள் யுனைட் கிங்டம் ஸ்பெயின் நெக்ஸ்ட் மோனார்க்கி மோனார்க்கி என்பது மன்னர் ஆட்சி அல்லது முடியாட்சி என்று அழைக்கப்படுகிறது இட் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் ஒன் பர்சன் ரெயின்ஸ் சுப்ரீம் இந்த அரசு அமைப்பில் ஒரு தனி நபரிடம் ஆட்சி அதிகாரம் முழுவதும் இருக்கின்றது யூஸ்வலி எ கிங் ஆர் குயின் அந்த தனிநபர் ஒரு அரசராகவோ அல்லது அரசியாகவோ இருக்கலாம் அதிகாரம் முழுவதும் ஒருவரிடம் ஒருவரிடம் இருக்கும் அவரே அரசின் தலைவராகவும் இருப்பார் எக்ஸாம்பிள் பூட்டான் ஓமன் கத்தார் அடுத்ததாவது ஆட்டோக்ரஸி நெக்ஸ்ட் ஆட்டோக்ரஸி ஏதெச் அதிகார அல்லது தனிநபர் ஆட்சி இன் திஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒன் பர்சன் வித் அப்சல்யூட் பவர் ஹி கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஹீ வில் பி தன் ஹெட் ஆஃப் த நேஷன் ஏதெச் அதிகார ஆட்சி என்பது ஒரு தனிநபர் வரம்பற்ற ஆட்சி அதிகாரங்களை பெற்றிருப்பது உதாரணத்துக்கு நார்த் கொரியா சவுதி அரேபியா தீஸ் ஆர் த கண்ட்ரிஸ் ஃபாலோவிங் ஆட்டோக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் ஆலிகார் கே குழு ஆட்சி ஹியர் எ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் ஹேவிங் கண்ட்ரோல் ஆஃப் எம் கண்ட்ரி ஆர் ஆர்கனைசேஷன் ஒரு சிறு குழுக்கள் ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருப்பார்கள் அவர்களே ஆட்சியும் வழிநடத்துவார்கள் எக்ஸாம்பிள் ஃபார்மர் சோவியத் யூனியன் சைனா வெனிசுலா அண்ட் நார்த் கொரியா நெக்ஸ்ட் தியோக்ரஸி இறைமை ஆட்சி அல்லது மத குருக்கள் ஆட்சி இன் திஸ் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் த ரிலீஜியஸ் டாக்ட்ரிஸ் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் த கவர்மெண்ட் ஹெடட் பை எப்ரீஸ்ட் ஹூ ரூல்ஸ் இன் த நேம் ஆஃப் காட் அவர் ப்ரொக்ளைம்ஸ் ஹிம் செல்ஃப் அஸ் அ காட் இறைமை ஆட்சி என்பது மத கோட்பாடுகளின் அடிப்படையில் ஆட்சி செய்வது இந்த ஆட்சி அதிகாரங்கள் முழுவதும் மத குருக்கள் இடம் காணப்படும் அந்த மத குரு ஆனவர் கடவுளின் பெயராலும் அல்லது தன்னையே அவர் கடவுளாகவும் அறிவித்து ஆட்சியை நடத்துவார் உதாரணத்திற்கு வேட்டிக்கன் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் தியாக்ரஸி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நெக்ஸ்ட் ஒன் democracy. it is a system of government in which eligible members in the population vote to elect their elected representatives. and the party or the individuals who obtains the majority votes forms the government. தகுதியை உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய தலைவரை அவர்கள் வாக்களித்து அங்கே தேர்ந்தெடுக்கின்றனர் தேர்தலில் அதிகமான வாக்குகளை பெறுகின்ற தனிநபரோ அல்லது கட்சியோ அங்கே ஆட்சி அமைக்கின்றது உதாரணத்திற்கு இந்தியா யுஎஸ்ஏ அண்ட் பிரான்ஸ் நெக்ஸ்ட் ஒன் republic it is a form of government in which the supreme power is held by the people and their elected representatives and which has an elected or nominated president rather than a monarch example india australia குடியரச அரசு அமைப்பில் மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ அதிகாரம் இருக்கின்றது குடியரசு அமைப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் இருப்பார் அவரை ஒட்டுமொத்த அரசின் தலைவராக காணப்படுவார் எக்ஸாம்பிள் இந்தியா ஆஸ்திரேலியா ஹியர் வி ஹாவ் ஒன் பாக்ஸ் do you know the term republic was first coined in 500 bce before common era in rome so the term republic was first coined in rome around 500 bce it is derived from res publica a latin word meaning public matter the word republic was derived from latin word res publica meaning public matter in india india became republic on 26 january 1950 26 january 1950 it is governed in accordance with the constitution adopted on 26 november 1949 which came into force on 26 January 1950 so india became republic on 26 january 1950 moving to the next uh, heading what is democracy democracy is a form of government that allows people to choose their rulers மக்களாட்சி அரசு அமைப்பு மக்களுக்கு தங்களுடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது ஒன்லி லீடர்ஸ் எலக்டெட் பை த பீப்புள் சுட் ரூல் த கண்ட்ரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களே ஆட்சியினை அமைக்க முடியும் பீப்புள் ஹாவ் த ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் வியூஸ் ஃப்ரீடம் டு ஆர்கனைஸ் அண்ட் ஃப்ரீடம் டு ப்ரொடெஸ்ட் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முழு சுதந்திரம் காணப்படுகின்றது அமைப்பை சேரவும் அமைப்பை உருவாக்குவதற்கும் அரசுக்கு எதிராக போராடுவதற்கும் உரி மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி இட் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் விச் த சுப்ரீம் பவர் இஸ் Western in the hands of the people. And people elect their representatives either directly or indirectly through fair and free elections, which are usually held. Definition for democracy According to Mahatma Gandhi, true democracy cannot be worked by 20 men sitting at the center, it has to be worked from below by the people of every village. உண்மையான மக்களாட்சி என்பது இருபது பேர் மத்தியில் இருந்து ஆட்சி அமைப்பதல்ல மக்களாட்சி என்பது ஒவ்வொரு கிராமங்களிலிருந்தும் அது செயல்பட வேண்டும் என்பதாக மகாத்மா காந்தி சொல்லி ஆப்ரஹாம் லிங்கன் த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஹி டிஃபைன் டெமோக்ரஸி அஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் So, it is a very notable definition for democracy, according to Abraham Lincoln. Democracy is a government of the people, by the people and for the people. Moving to the next heading, salient features of democracy. Begal. The first one, elected representatives of people and final decision-making power to the representatives. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து அதிகாரங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் காணப்படுகிறது செகண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சுதந்திரமாகவும் நியாயமான முறையிலும் நடத்தப்படும் தேர்தல் தேர்ட் ஃபியூச்சர் ஓட்டிங் ரைட் இஸ் வித் ஈக்குவல் வேல்யூ டு தோஸ் ஹூ ஹேவ் அட்டைன் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் எந்த ஒரு பாகுபாடுமின்றி ஓட்டு உரிமை அல்லது வாக்குரிமை வழங்கப்படுகின்றது த ஃபோர்த் ஃபியூச்சர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அடிப்படை உரிமைகளும் தனி நபருக்கான சுதந்திரமும் இங்கே பாதுகாக்கப்படுகின்றது இவை அனைத்தும் மக்களாட்சியின் சிறப்பு இயல்புகளாகும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ் வீடியோ வி லேர்ன் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் த மீனிங் ஆஃப் டெமோக்ரஸி ஸோ I give a small assignment. Land these two short answers. First one, give Abraham Lincoln's definition for democracy. And second one, mention the forms of democracy. I will send the notes through WhatsApp. You can see the WhatsApp, and land these two questions. Thank you.